So, Tnusrb Sub Inspector exam result vandhadu kapram physical ku ready aga start panirpinga or short period of time la 1500 meter running 400 meter running long jump or rope so idu ellame endha maari training la follow panna better ah pannalam abingiradha indha video la full ah paakalam so first time channel ku vandringa my name is Gunanadi Gosso physical academy coach so Tnusrb Ssc GD army so indha maari physical related jobs la online training provide panikittu irukren so last 6 months la 100 plus students physical clear panna vachi avangala dream job achieve panna help panirukrom so namma channel la running and fitness so idu related ah nariya videos upload So, Markama channel ki subscribe panirenga. Okay, guys, let's start. So, first one enna 1500 meter running, 7 nimishathula odalam seringla. So, 7 nimishathula easy ah odradhukku best or 3 workout kudukuren seringla. Adula first one enna na or 50 to 20 minutes vandu slow jogging vandu pannunga seringla. And the slow jogging pandradala basically na unga leg strength um heart strength um kedachirum. Adhaavadhu moochu vaangama irukkuradhukku or strength kedachirum seringla. Indha workout follow pandradala physical la neenga 7 nimisham dhaan oda poringa. So, inga neenga 50 to 20 minutes run pannadala ungalku nikkanum அந்த மைண்ட்செட் வந்து இருக்காது சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ஒன்னு இரண்டாவது வந்து அந்த 7 நிமிஷத்துல ஓடக்கூடிய ஸ்பீடு இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கு என்ன வொர்க் அவுட் பண்ணலாம் அப்படினா 1500 மீட்டருக்கு வந்து பெஸ்ட் ஸ்பீட் வொர்க் அவுட் என்ன அப்படினா 300 மீட்டர் ரிபீட் பண்ணனும் சரிங்களா 300 மீட்டர் எத்தனை செட் பண்ணனும் அப்படினா 5 செட் பண்ணனும் ஓகேவா நீங்க கிரவுண்ட்ல கரெக்ட்டா நல்லா ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணிட்டு 300 மீட்டர் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு ரன் பண்ணுங்க சரிங்களா ரன் பண்ணிட்டு 1 நிமிஷம் ரெஸ்ட் சரிங்களா ரெஸ்ட்னா உட்கார கூடாது அப்படியே வாக்கிங்லயே இருங்க சரிங்களா வாக் பண்ணிட்டு 1 நிமிஷம் முடியும் அடுத்து ரெண்டா செட் பண்ணுங்க சரிங்களா அடுத்து 1 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்டு மூணா செட் பண்ணுங்க சரிங்களா இதே மாதிரி 5 செட் பண்ணுங்க இந்த ஸ்பீடு கட் பண்றதால உங்க 1500 மீட்டர் டைமிங்கை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா சோ தேர்ட் ஒன் என்னன்னா அந்த ஸ்பீடை வந்து ஃபினிஷிங் வரைக்கும் மேனேஜ் பண்ணணும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் 50 டு 20 மினிட்ஸ் ரன் பண்றதால அந்த நிக்கணும்ங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்காது அண்ட் ஸ்பீடு வொர்க் அவுட் பண்றதால ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும் சோ அந்த ஸ்பீடை ஃபினிஷிங் வரைக்கும் கண்டினியூ பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 7 நிமிஷம் பிளஸ் அது கூட ஒரு 5 மினிட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு 12 நிமிஷம் ஓகேவா அந்த 12 நிமிஷம் ஒரு நார்மல் எஃபோர்ட் போட்டு ரன் பண்ணணும் சரிங்களா நார்மல் எஃபோர்ட் அப்படின்னா ஜாக்கிங்கும் பண்ணிடக்கூடாது ஸ்பீடும் பண்ணிக்கக்கூடாது சரிங்களா ஒரு நார்மல் எஃபோர்ட் போட்டு 12 நிமிஷம் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஸோ இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதால நீங்கள் வந்து ஃபினிஷிங் வரைக்கும் அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் ஓகேவா இந்த மூணு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் 1500 மீட்டர் ரன்னிங்க ஈஸியாக முடிச்சிடலாம் அண்ட் நம்ம சேனலில் 1500 மீட்டருக்கு தனியாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா 400 மீட்டர் 70 செகண்ட்ஸில் முடிக்கணும் சரிங்களா ஸோ இதில் என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா எனக்கு 73 செகண்ட் வருது 75 செகண்ட் வருது இதுக்கு மேலே என்னால் என்னோடய ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இவங்க டெய்லி டெய்லி டைம் செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்களே தவிர எதுக்காக டைம் குறையுதுன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க சரிங்களா ஸோ 400 மீட்டர் ரன்னிங்கை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா 400 மீட்டரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு 200 மீட்டர் அடுத்த 200 மீட்டர் சரிங்களா ஸோ இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 200 மீட்டர் ஒரு 32, 33, 34 முடிச்சிருவாங்க அடுத்த 200 மீட்டர் அவங்களுக்கு வந்து 40 செகண்ட்ஸ் ஆகும் 41 செகண்ட் ஆகும் சரிங்களா ஸோ இதுதான் மெயின் ரீசன் அவங்களுக்கு 73 செகண்ட்ஸ் 75 செகண்ட்ஸ் வரதுக்கு மெயின் ரீசன் ஓகேவா ஸோ இந்த 200 மீட்டரை வந்து நீங்கள் வந்து ஃபினிஷிங் வரைக்கும் உங்கள் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே 70 செகண்ட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாம் ஓகேவா இந்த 200 மீட்டரை என்னென்ன ஒர்க் அவுட்லாம் ஃபாலோ பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு 3 டிப்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா 50 மீட்டர் வந்து ரிப்பீட் பண்ணணும் சரிங்களா 50 மீட்டர் எப்படி ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக கிரவுண்டில் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க அந்த கோட்டிலேருந்து 50 மீட்டருக்கு அங்கே இன்னொரு கோடு போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ஸ்டார்டிங் லைனில் வந்து அந்த கோடு போட்டு லைன் வரைக்கும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஓடணும் சரிங்களா அடுத்து ரிட்டன் அப்படியே நடந்து வந்துருங்க இதான் ரெஸ்ட் ஓகேவா அடுத்து ரெண்டாக செட் பண்ணுங்கள் சரிங்களா ரிட்டன் நடந்து வந்துருங்க ஸோ இதே மாதிரி 5 செட் பண்ணுங்கள் இது உங்கள் ஸ்பீடை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னா 150 மீட்டர் ரிப்பீட் பண்ணணும் சரிங்களா நீங்கள் 50 மீட்டர் எப்படி 5 செட் பண்ணீங்களோ அதே மாதிரி 150 மீட்டர் 5 செட் பண்ணணும் சரிங்களா ஒரு ஃபுல் எஃபோர்ட் போட்டு 150 மீட்டர் ஓடிட்டு ரிட்டன் அப்படியே நடந்து வந்துருங்க அடுத்து ரெண்டாக செட் பண்ணுங்கள் சரிங்களா இதே மாதிரி 5 செட் பண்ணுங்கள் இந்த 150 மீட்டர் ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணுறதால லாஸ்ட் 200 மீட்டர் உங்களுக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அண்ட் 50 மீட்டர் அண்ட் 150 மீட்டர் இதெல்லாம் தாண்டி மூணாவது ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா உங்கள் ஆர்ம் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ரன்னிங் போடும்போது உங்களுடைய ஆர்ம் நீங்கள் எந்த அளவு நீங்கள் போடுறீங்களோ அதே மாதிரி உங்கள் லெக் வந்து போயிட்டே இருக்கும் சரிங்களா நீங்கள் 10 ஆர்ம் ஆக்ஷன் போட்டிங்க அப்படின்னா உங்கள் லெக்கும் 10 ஸ்டெப் எடுத்து வைக்கும் ஓகே 20 ஆர்ம் ஆக்ஷன் போட்டிங்க அப்படின்னா 20 ஸ்டெப் எடுத்து வைக்கும் சரிங்களா அதனால் லாஸ்ட் 200 வரைக்கும் உங்கள் ஆர்ம் ஆக்ஷன் வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி நினைக்கோங்க சரிங்களா ஃபுல்லாக ஸ்பீட் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ஆர்ம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும் சரிங்களா இது ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் சரிங்களா அடுத்து ரெண்டாக செட் பண்ணுங்கள் சரிங்களா இதே மாதிரி 3 செட் பண்ணுங்கள் உங்கள் ஆர்ம் ஆக்ஷன் வந்து சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ இந்த 3 ஒர்க்அவுட் பண்ணாலே இந்த 400 மீட்டர் டைமிங் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி 400 மீட்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா லாங் ஜம்ப் 4.5 மீட்டர் தாண்டணும் சரிங்களா ஸோ இதில் நிறைய பேர் சொல்கிறது 3.5 மீட்டர் வருது 3.8 மீட்டர் வருது இதுக்கு மேலே என்னால் தாண்ட முடியல இதுக்கு மேலே என்னால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த ஜம்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதில் நிறைய பேர்
ஒரு காமனாக ஒரு மிஸ்டேக் பண்ணுறது டேக் ஆஃப் வந்து சரியாக எடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்கள் லாங் ஜம்ப் போர்டு அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 30 ஸ்டெப் போட்டு 30 ஸ்டெப் வச்சு நீங்கள் வந்து வாரீங்கன்னு வைங்களேன் சரிங்களா. அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் 1.5 மீட்டர் வைக்கிங்க, அப்போது 45 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது சரிங்களா. ஒவ்வொரு ஸ்டெப்பும் 1.5 மீட்டர் வச்சு நீங்கள் வாரீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் 29வது ஸ்டெப்பு வந்து அந்த போர்டுக்கு முன்ன வைக்கும்போது 1.5 மீட்டர் கேப் இருக்கணும் சரிங்களா. அப்படி 1.5 மீட்டர் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா முன்ன வந்து 1 மீட்டர் தான் கேப் இருக்குது அப்படின்னா 30வது ஸ்டெப்பு வைக்கும்போது 1 மீட்டர் வச்சு வைக்கும்போது உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் வந்து உங்களால் போட முடியாது சரிங்களா. ஸோ இது ஒன்று. இதுக்கப்புறம் என்னென்னா இன்னொன்று என்னென்னா, நீங்கள் 29வது ஸ்டெப்பு வைக்கும்போது அந்த கேப் 1.5 மீட்டர் இல்லாமல் கொஞ்சம் அதாவது 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட் ஸ்டெப் வந்து கூட கொஞ்சம் காலை நீங்கள் விரிச்சு வைப்பீங்க சரிங்களா. அப்பவும் என்ன ஆகும், டேக் ஆஃப் மிஸ் ஆகி உங்களுடைய ஜம்ப் வந்து உங்களால் ஒரு ஃபுல் எஃபோர்ட் வந்து போட முடியாது சரிங்களா. ஸோ அதனால் உங்களை நீங்கள் எடுக்கிற டேக் ஆஃபில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அடுத்து என்னென்னா, நீங்கள் வரக்கூடிய ஸ்பீடு சரிங்களா. ஒரு பால் எடுத்து நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு 10 மீட்டர் போவோம் சரிங்களா. அதே பால் எடுத்து இன்னும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா 20 மீட்டர் போவோம் சரிங்களா. அதே பாலை இன்னும் ஸ்பீடாக போட்டோம் அப்படின்னா இன்னும் லாங்காக போவோம் சரிங்களா. இதே மாதிரி தான் லாங் ஜம்ப்லையும், நீங்கள் ஓடி வரக்கூடிய ஸ்பீடு எந்த அளவு ஸ்பீடாக இருக்கோ அந்த அளவு உங்கள் பாடி அந்த ஸ்பீடு ப்ளஸ் அந்த டேக் ஆஃப் இது ரெண்டு நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாடி ஏரில் போய் தூர தள்ளி போய் விடும் சரிங்களா. இதுதான் விஷயம். ஸோ இதனால தான் ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்ட்ரு வந்து லாங் ஜம்ப்லையும் ஹை ஜம்ப்லையும் ஈஸியாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஏன்னா அவங்களோட அந்த ஸ்பீடு இருக்கும், அந்த டேக் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த இதுவும் இருக்கும் சரிங்களா. ஸோ மூணாவது என்னன்னா, எக்ஸ்ப்ளோசிவ் பவர். ஸோ டேக் ஆஃப் நல்லா பண்ணிட்டீங்க, ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டீங்க, அடுத்து உங்கள் லெக்குக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பவர் இருக்கும் சரிங்களா. அப்போ தான் உங்கள் லாங் ஜம்ப் வந்து நல்லா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் பவரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ஜம்ப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அந்த லாங் ஜம்ப் போர்டிலிருந்து அந்த ஸ்டாண்டிங் பொசிஷன் நின்று அப்படின்னா இங்கேருந்து ஃபுல்லாக நீங்கள் ஜம்ப் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. அடுத்து திரும்ப வந்துட்டு திரும்ப இங்கேருந்து ஜம்ப் பண்ணி பார்க்கணும் ஓகேவா. ஸோ இது ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா. ஸ்டெப் ஒர்க் அவுட்னா கரெக்டாக சிங்கிள் ஸ்டெப்பில் மட்டும் ஜம்ப் பண்ணக்கூடாது, ஒரு 2 ஸ்டெப்பு ஒரு உயரமாக ஜம்ப் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் ஃபாலோ பண்ணுறதால உங்களுடைய எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதுவே உங்கள் லாங் ஜம்ப்க்கு பெட்டராக பண்ணுறதுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ லாஸ்ட் ஒன் என்னென்னா, ரோப் கிளிம்பிங். ஸோ ரோப் கிளிம்பிங்கில் நம்ம பசங்க வந்து காமனாக என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ரோப் இப்படி கிடக்கும்னா கொஞ்சம் லாங்கில் இருந்து இப்படி ஜம்ப் பண்ணி அப்படி ஏறுவாங்க சரிங்களா. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ரோப் அங்கங்கே ஆட ஆரம்பிச்சிடும், அப்படியெல்லாம் சுற்ற ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ இதனால் அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகி மேலே ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகேவா. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மேலே போகும்போது எப்படியாவது மேலே 6 மீட்டர் ஏறிடணும், அந்ததே மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தவிர லோயர் பாடியை வந்து மறந்துடுவாங்க சரிங்களா. ஸோ இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஃப்ளைட்லேருந்து பேராஷூட்டில் ஜம்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சரிங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே அவங்களுடைய பாடியை வந்து ஒய்டாக வச்சுருப்பாங்க சரிங்களா. ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்க மாட்டாங்க, ஒய்டாக வச்சுருப்பாங்க சரிங்களா. இப்படி ஒய்டாக வைக்கிறது என்ன அப்படின்னா, கிராவிட்டி பவர் வந்து கொஞ்சம் லோவாகி கொஞ்சம் பூமிக்கு வருது, கொஞ்சம் லேட்டாகி வருவாங்க சரிங்களா. அதான் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரோப்லையும் சரிங்களா. நீங்கள் வந்து உங்கள் பாடியை வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பவர் வந்து ஃபுல்லாக வந்து கீழே இழுக்கும் சரிங்களா. அதே இது நீங்கள் வந்து கொஞ்சம் ஒய்டாக வச்சு உங்கள் நீயை வந்து லிஃப்ட் பண்ண சொல்கிறேன் சரிங்களா. அப்படி லிஃப்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஏறுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து என்னென்னா, நீங்கள் எடுக்கிற ப்ராக்டிஸ் சரிங்களா. ஸோ ரோப்பில் காமனாக வந்து ஏறி பார்ப்பாங்க, 3 மீட்டர் வருது 4 மீட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க சரிங்களா. அடுத்து என்ன பண்ணலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டுருவாங்க சரிங்களா. அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. ஒரு ரோப்பில் நீங்கள் 4 மீட்டர் வருது அப்படின்னா 4 மீட்டர் ஏறுங்க சரிங்களா. அடுத்து கீழே இறங்கிருங்க, அடுத்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெண்டாவது ஒரு 4 மீட்டர் ஏறி பாருங்க சரிங்களா. திரும்ப கீழே வாங்க, அடுத்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூணாவது ஒரு செட் பண்ணுங்க சரிங்களா. இப்படி பண்ணுறதால என்னென்னா, உங்களை ஹேண்ட் பவர் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 மீட்டர், அடுத்து ஒரு 4 மீட்டர், அடுத்து ஒரு 4 மீட்டர் சரிங்களா. ஸோ 4 நாளும் மொத்தம் 12 மீட்டர் வந்து உங்களுடைய ஹேண்ட் வந்து இது பண்ணியிருக்கு சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது Day 1, Day 2, Day 3 இந்த மாதிரி போகும்போது 4 மீட்டர்லேருந்து 4.25 மீட்டர் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். Day 10, Day 20 அந்த மாதிரி போகும்போது உங்களால் 6 மீட்டர் வந்து ஈஸியாகவே அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதனால் ரோப்பில் ஜஸ்ட் ஏற மட்டும் செய்யாமல் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே காய்ஸ், இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபிசிக்கலுக்கு நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியாதுன்னு மட்டும் நினைக்கிறனா உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் எங்கள் ட்ரைனிங்லேயே RRB குரூப் டிக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து December 22 வந்து அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அந்த வீடியோ ரீச் ஆகி December 28 தான் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு எங்களுடைய ஆன்லைன் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணாங்க. ஸோ January 19 வந்து ஃபிசிக்கல் டேட் சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் தான் இருந்தது. இந்த 20 நாளில் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ண வச்சோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி SSC GD 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஜஸ்ட் ஒரு 25 டேஸில் 5 கிலோமீட்டர் ஓடவே முடியாதவங்களை கூட ஓட வச்சு ஃபிசிக்கல் கிளியர் பண்ண வச்சோம் சரிங்களா. ஸோ அதனால் வந்து
இந்த ஃபிசிக்கல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போவும் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுறதை நீங்கள் கஷ்டம்னு நினச்சிங்க அப்படின்னா 1500 மீட்டர் உங்களுடைய டார்கெட் 7 நிமிஷம், வேர்ல்டு ரெக்கார்டு 3 நிமிஷம் 26 செகண்டு சரிங்களா. ஸோ 400 மீட்டர் உங்களுடைய டார்கெட் 70 செகண்டு, வேர்ல்டு ரெக்கார்டு 43 செகண்ட் ஓகேவா. ஸோ லாங் ஜம்மு 4.5 மீட்டர் உங்களுடைய டார்கெட் பட் வேர்ல்டு ரெக்கார்டு 8.9 மீட்டர் சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபிசிக்கல் தான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாகவே ஃபிசிக்கல் கிளியர் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட் காய்ஸ், கீப் மூவிங்.